பயிலகம் குழு சார்பாக வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். இந்த வீடியோவில் உங்ககிட்ட பேச போகிறது பிரதீப் குமார். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன கற்றுக்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்மை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பயிலகம் குழு சார்பாக உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். நல்லா கவனிங்க இந்த வீடியோவை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப நல்லா ப்ரிப்பேர் பண்ணி தான் அந்த வீடியோ நாங்கள் உங்களுக்கு சப்மிட் பண்ணுறோம். கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வணக்கம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி, லினக்ஸில் லினக்ஸ் சிஸ்டமை எப்படி நீங்கள் வந்துட்டு மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி லினக்ஸ்னால் என்ன, இது எப்படி டெவலப் ஆச்சு, ஜென்ரலாக இப்போது ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட ஒர்க் என்ன, கம்ப்யூட்டரில் வந்து என்ன மாதிரியான ஒரு ரோல் ப்ளே பண்ணுது, இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு தென் வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் வித் இன்ஸ்டலேஷன் ஆஃப் லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஃபஸ்ட்டு ஒரு லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நிறுவும் போது என்னென்ன செயல்பாடுகள் நம்ம செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் அது உள்ளே போய் நம்ம மேனேஜ் பண்ண போகிறோம். ஆல்ரைட். ஓகே. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லினக்ஸ், இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சது தான், கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், இதுக்கு வந்து நீங்கள் எதுவும் பே பண்ண தேவையில்லை இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்மை யூஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் சோர்ஸ். எஸ், என்ன ஓப்பன் சோர்ஸ் அப்படின்னா, லினக்ஸ் சிஸ்டத்தோட சோர்ஸ் கோட் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டில் கிடைக்கும். ஸோ நீங்கள் என்ன வேர்ஷன் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதோட சோர்ஸ் கோட் இருக்கும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி, உங்கள் கம்பெனிக்கோ உங்கள் என்வரன்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அதை மாடிஃபை பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா மற்ற ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸை கம்பேர் பண்ணும்போது ஹை செக்யூரிட்டி. என்ன அப்படி ஹை செக்யூரிட்டி, ஒரு ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, நமக்கு ஏற்ற மாதிரி இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மாடிஃபை பண்ணலாம். அண்ட் இதில் நிறைய செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் அவைலபிளாக இருக்குது மற்ற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கம்பேர் பண்ணும்போது. ஸோ அதையெல்லாம் நம்ம ப்ராப்பராக ஃபங்க்ஷன் பண்ணாலே ஒரு நல்ல செக்யூரிட்டி லெவலில் வந்து நம்ம இதில் பார்க்க முடியும். இஃப் யூ கம்பேர்ட் வித் அதர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ். அண்ட் மோரோவர் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடில் லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் 153 டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இருக்குது. அதுக்கு மேலே கூட இருக்குது. ஒவ்வொரு கண்ட்ரியில் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இது வந்துட்டு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், ஓப்பன் சோர்ஸ், பப்ளிக் யார் வேணால் டவுன்லோட் பண்ணி எப்படி வேணால் மாடிஃபை பண்ணி கொடுக்கலாம். அதில் எல்லாருக்குமே வேர்ல்டு வைட் வந்துட்டு ஒவ்வொரு இன்ஜினியர்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா 150 டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இருக்குங்கிறது நல்லாவே தெரியும். ஸோ அந்த பேர்லாம் பார்க்கும்போது, அதோட வெரைட்டிஸ் ஃப்ளேவர்ஸ்லாம் பார்க்கும்போதே கண்டுபிடிச்சிடலாம் இது வந்து ஒரு பியூர் லினக்ஸ்லேருந்து வந்த ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் ஒன் ஆஃப் த டிஸ்ட்ரிபியூஷன் தான், ஒரு நல்ல டிஸ்ட்ரிபியூஷன் தான் நம்ம இந்த இதில் பார்க்க போகிறோம். ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன, எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் கீழே இது வந்து அஸ் யூ கேன் சி இந்த பாட்டம் லைன் பார்த்தீங்கன்னா, ஐல் ஷோ தட் ஹியர். இந்த கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர், ஜஸ்ட் அஸ்யூம் நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் வச்சுருக்கீங்க. அதை வந்துட்டு ப்ராப்பராக இன்ஸ்டலேஷன் பண்ணுறீங்க. இன்ஸ்டலேஷன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா உள்ள ஓஎஸ் இருக்குமானு கேட்டாக்க கண்டிப்பாக இருக்காது. நம்ம தான், நமக்கு என்ன ஓஎஸ் வேணுமோ நம்ம இதில் வந்துட்டு நல்ல நாலேஜோடு இருக்கமோ அதை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வி கேன் இன்ஸ்டால் மல்டிபிள் அப்ளிகேஷன் சச்சஸ் எம்எஸ் ஆஃபீஸ், அப்புறம் விஎல்சி மீடியா பிளேயர், உங்களுக்கு தேவையான எஜுகேஷன் சாஃப்ட்வேர்ஸ், ப்ரௌசர்ஸ், க்ரோம், மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸ்.
ஸோ இந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு என்ன தேவையோ யூ கேன் இன்ஸ்டால் இட் ஆன் யுவர் கம்ப்யூட்டர். அதுக்கு பேஸாக வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். நீங்கள் சொல்கிறது எல்லாமே விண்டோஸில் இருக்கே, நீங்கள் லினக்ஸ் பற்றி தானே சொல்ல போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ்க்காக தான் விண்டோஸ் பற்றி பேசினேன். விண்டோஸும் நல்ல ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். ஸோ இந்த லினக்ஸ் பார்க்கும்போது விண்டோஸ்க்கு மாற்ற லினக்ஸையும் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. இப்போ விண்டோஸ்லேருந்து எம்எஸ் ஆஃபீஸ் சொல்கிறீங்களா, லினக்ஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்குது, ஒன்று ஓப்பன் ஆஃபீஸ், இன்னொன்று வந்து லிப்ரே ஆஃபீஸ், ஒன்று ரெண்டு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு தனி ஜிம்ப் அப்படின்ற ஒரு இது இருக்குது. அப்புறம் இப்போ நோட் பேட் பார்த்தீங்கன்னா அதில் ஜிட் எடிட் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி லினக்ஸுக்கு ஏற்ற மாதிரி விண்டோஸ்க்கு ஏற்ற மாதிரி லினக்ஸ்லேயும் நிறையா அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ யூ கேன் இன்ஸ்டால் இட் ஆன் யுவர் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் த்ரூ இன்டர்நெட். ஸோ நீங்கள் லினக்ஸில் இன்ஸ்டாலேஷன் பண்ணோம் அப்படின்னா போதுமளவு உங்களுக்கு செட்டப் ஃபுல்லாக தேவையில்லை, இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் பண்ணிடலாம் நம்ம வந்துட்டு என்ன தேவையோ. அண்ட் சரி, இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து எப்படி இயங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுவில் இருக்கிற அந்த கர்னல் தான் ரீசன். என்ன கர்னல்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன். உங்கள் சிஸ்டமில் வந்துட்டு ஒரு 10 GB டேட்டா இருக்குது, நீங்கள் 16 GB பென்ட்ரைவ் இன்சர்ட் பண்ணுறீங்க. இன்சர்ட் பண்ணிட்டு 10 GB டேட்டாவை காப்பி பண்ணி 16 GB பென்ட்ரைவில் வந்து பேஸ்ட் பண்ணும்போது ஒரு மெசேஜ் ஒன்று வருது, ஆல்ரெடி இந்த பென்ட்ரைவில் 8 GB டேட்டா இருக்குது, ஸோ 2 GB வந்துட்டு பத்தலை அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் உங்கள்கிட்ட சொல்லுது இல்லையா ஓஎஸ் வந்துட்டு. அந்த மெசேஜை கொடுத்தது யார் அப்படின்னா கர்னல். ஜஸ்ட் திங்க் அபவுட் இட், நீங்கள் செய்கிற ஒவ்வொரு கமாண்டு நீங்கள் மவுஸில் பண்ணுறீங்களோ இல்லை கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறீங்களோ எல்லா கமாண்டையும் ஹார்ட்வேர் கூட இன்ட்ராக்ட் பண்ணும்போது நிச்சயமாக கர்னலோட வெரிஃபிகேஷன் இல்லாமல் அது எக்ஸிக்யூட் ஆகாது. எஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கூட அந்த பென்ட்ரைவில் வந்து எரர் மெசேஜ் அடித்ததுக்கான ரீசனும் பார்த்தீங்கன்னா கர்னல் தான். ஏன்னா கர்னல் வந்து அவருக்கு தெரியுது, கர்னல் சொல்கிறார் இந்த மாதிரி 10 GB தான் டேட்டா, ஸோ அதில் 8 GB தான் இருக்குது, அதனால் பண்ண முடியாது அப்படின்னு. ஸோ அது சொல்கிறதும் கர்னல் தான். இதே அந்த இடத்துல ஃப்ரீ ஸ்பேஸ் இருந்தால் கர்னல் வந்து அலோவ் பண்ணியிருப்பார். ஸோ இந்த மாதிரியான ஜாப் ஈச் அண்ட் எவ்ரி கமாண்ட், சின்ன சின்ன கமாண்டு நீங்கள் ஹார்ட் டிஸ்கில் பென்ட்ரைவில் போய் வியூ பண்ணி பார்த்தா கூட கர்னலோட சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து வியூ பண்ணும். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மேலே இந்த இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா அது ஒரு காமனான திரை, அதில் வந்து எல்லாமே தெரியும் நமக்கு அவ்வளோதான். உள்ளே ஒர்க் பண்ணுறது எல்லாமே கர்னல்ஸ் தான். இந்த இமேஜில் நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் செய்யக்கூடிய மேஜரான ஃபங்க்ஷன்ஸ். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன் த சென்ஸ் கெர்னல் உட்பட ஒரு ஹோல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். டிவைஸ் கான்ஃபிகரேஷன் கண்ட்ரோல்ஸ் பெரிஃபெரல் டிவைசஸ் கனெக்டட் டு த கம்ப்யூட்டர். ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி பென்ட்ரைவ் மாதிரியான டிவைசஸ், கேம் பேட், எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிரைவ், சிடி டிவிடி டிரைவ், சம் கைண்ட் ஆஃப் டிவைசஸ். அந்த டிவைசஸ் வழியாக டேட்டா வெளியில் போகணும், உள்ளே வரணும் அப்படின்னா இட் ஷுட் பி கனெக்டட் டு த கம்ப்யூட்டர் அண்ட் கம்ப்யூட்டர் நோஸ் அபவுட் த டிவைஸ் வாட் இட் இஸ். கம்ப்யூட்டருக்கு தெரியணும் இதுதான் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம், இது வந்து பென் ட்ரைவ், இதில் வந்து 16 GB ஸ்பேஸ் இருக்குது, இது வழியாக டேட்டாவை உள்ளே சேவ் பண்ணிக்கலாம் அண்ட் அதில் இருக்க டேட்டாவை உள்ளே கொண்டு வரலாம், இது ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸ், இது ஒரு கேமிங் பேட் அப்படிங்கிற மாதிரி கம்ப்யூட்டருக்கு தெரியணும். ஸோ அந்த டிவைஸ் கான்ஃபிகரேஷனை ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஹேண்டில் பண்ணுது. அண்ட் நெக்ஸ்ட் ஃபைல் மேனேஜ்மெண்ட், ட்ரான்ஸ்ஃபர் ஃபைல்ஸ் பிட்வீன் மெயின் மெமரி அண்ட் செகண்டரி ஸ்டோரேஜ், மேனேஜ் ஃபைல் ஃபோல்டர்ஸ், அலோகேட் த செகண்டரி ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் அண்ட் ப்ரொவைட் ஃபைல் ப்ரொடக்ஷன் அண்ட் ரெக்கவரி. ட்ரான்ஸ்ஃபர் ஃபைல் பிட்வீன் எ மெயின் மெமரி அண்ட் செகண்டரி ஸ்டோரேஜ். செகண்டரி ஸ்டோரேஜ்னு சொல்லும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து டிவைஸ் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணிடுச்சு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு.
இப்போ வந்து ஃபைல் ட்ரான்ஸ்ஃபரிங் இது ஒரு ப்ராசஸ், எப்படி ஒரு ஹார்ட் டிஸ்கில் இருக்க ஃபைலை வந்துட்டு இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுது, எப்படி காப்பி ஆகுது டேட்டா, அண்ட் மேனேஜ் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ். நம்ம ஒரு நேம் கொடுக்குறோம் ஃபோல்டருக்கு, அந்த நேம் அப்படியே செட் ஆகுதா, ஒரு ஃபோல்டர் உள்ள ஃபைல் வைக்கிற அந்த ஃபைல் அங்கே இருக்கா, அலோகேட் த செகண்டரி ஸ்டோரேஜ் ஸ்பேஸ், அடிஷனலாக ஒரு ஸ்டோரேஜ் நம்ம கொடுக்கும்போது அதுக்கு ஸ்டோரேஜோட ஸ்பேஸை இது அலோகேட் பண்ணுதா, நான் ஆல்ரெடி இன்னொரு ஹார்ட் டிஸ்க் ஆட் பண்ணால் அது அக்செப்ட் பண்ணிக்குதா, அண்ட் ப்ரொவைட் ஃபைல் ப்ரொடெக்ஷன் அண்ட் ரெக்கவரி. இட்ஸ் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு ஃபைலை நான் சேவ் பண்ணுறேன் அப்படின்னா அது வந்து சேஃபாக அந்த ஹார்ட் டிஸ்கில் இருக்கணும், எப்போ வேணும் அக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். தட் இஸ் அ பர்ஃபெக்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அண்ட் ரெக்கவரி. இன் கேஸ் ஆஃப் ஒரு ப்ராப்ளம் ட்ரீட் பண்ணால் கூட நான் மறுபடியும் இந்த ஃபைலை ரெக்கவரி பண்ணுறதுக்கு எனக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து சப்போர்ட் பண்ணணும், ஒரு நல்ல ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அண்ட் மெமரி மேனேஜ்மெண்ட் அலோகேட்ஸ் த யூஸ் ஆஃப் ரேண்டம் ஆக்சஸ் மெமரி டு ரெக்வஸ்டிங் ப்ராசஸ். அலோகேட் த யூஸ் ஆஃப் ரேண்டம் ஆக்சஸ் மெமரி ரேம் டு ரெக்வஸ்டிங் ப்ராசஸ். எம்எஸ் ஆஃபீஸ் நான் யூஸ் பண்ணுறேன், அதுக்கு என்ன ரேம் தேவையோ அதை மட்டும்தான் ஓஎஸ் வந்து அதுக்கு அலோகேட் பண்ணி கொடுக்கணும். அதிகமாக ரேம் கொடுத்தாலும் என்னால் மற்ற ப்ராசஸ் ரன் பண்ண முடியாது, கம்மியாக ரேம் கொடுத்தாலும் எம்எஸ் ஆஃபீஸ் வந்து சரியாக ஒர்க் ஆகாது. ஸோ மேனேஜ் பக்காவாக மேனேஜ் பண்ணணும், இதுக்கு இவ்வளோ தேவையா இதுக்கு இவ்வளோ கொடுங்க. இன்டர்ஃபேஸ் பிளாட்ஃபார்ம் அலோஸ் த கம்ப்யூட்டர் டு ரன் அதர் அப்ளிகேஷன்ஸ். எஸ், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மட்டுமே ரன் ஆகாமல் மற்ற ஆல்ரெடி இப்போ நான் சொன்ன மாதிரி எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி மற்ற ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் இருக்கிற அப்ளிகேஷன்ஸையும் நல்லபடியாக ரன் பண்ண வைக்கணும். ஓ, இது வந்து ஓஎஸோட பொறுப்பு. ஆல்ரைட். அடுத்து பார்த்தீங்கன்னா மேஜர் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இன் லினக்ஸ். நான் சொன்ன 153 டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் அதுக்கு மேலே இருக்குது அப்படின்னு. வேர்ல்டு வைடு மேக்ஸிமம் எல்லாருக்குமே இப்போ கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே லினக்ஸில் இந்தந்த வேர்ஷன்ஸ் இருக்குதுன்னு சொன்னால் கண்டிப்பாக தெரியக்கூடிய டிஸ்ட்ரிபியூஷன் தான் இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்கேன். அதில் ஃபர்ஸ்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கிறது உபுண்டு. உபுண்டு பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் டெஸ்க்டாப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். ஒரு டெஸ்க்டாப்பில் நீங்கள் வந்துட்டு உபுண்டு ஏதாவது ஒரு வெர்ஷன் போட்டிங்கன்னா கூட ஆட்டோமேட்டிக்காக வரக்கூடிய வெர்ஷன்ஸ் எல்லாமே அப்டேட் ஆகிட்டே இருக்கும், ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஒரு நல்ல டெஸ்க்டாப் இன்டர்ஃபேஸ் பார்க்கலாம் நீங்கள் உபுண்டுவில். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சென்டோஎஸ். சென்டோஎஸும் ஒரு ஃப்ரீ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். ஆக்சுவலாக நம்ம இந்த செஷனில் பார்க்க ஒர்க் பண்ண போகிறதே சென்டோஎஸ் கூட தான், நான் ஏன் அடுத்த ஸ்லாட்டில் சொல்கிறேன். அண்ட் ரெட் ஹேட் என்டர்பிரைஸ் லினக்ஸ் மேக்ஸிமம் ஆஃப் த கம்பெனி பேஸ்ட் என்வரான்மெண்ட்டில் ரெட் ஹேட் தான் இருக்கும், சென்டோஎஸும் இருக்கும், உபுண்டுவும் இருக்கும், அண்ட் ஃபெடோரா அண்ட் சுசி லினக்ஸ். இந்த அஞ்சுமே இந்த உபுண்டு வந்து டெஸ்க்டாப் ஹோம் யூஸ் சைட்லேயும் நீங்கள் பார்த்து சம்டைம்ஸ் பார்த்துருக்கலாம், எஜுகேஷன் என்வரான்மெண்ட்ஸ்லையும் பார்த்துருக்கலாம், கம்பெனி சைட்லேயும் பார்த்துருக்கலாம். சென்டோஎஸ் அண்ட் ரெட் ஹேட் லினக்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஆஃப் த கம்ப்யூட்டர் என்வரான்மெண்ட் ஐ மீன் கம்பெனி என்வரான்மெண்ட்டில் கண்டிப்பாக இன்றைக்கி இன்றைக்கி சுச்சுவேஷன் இந்த டேட்டு கண்டிப்பாக இருக்கும். ஃபெடராவும் அப்படி தான். சூசி லினக்ஸ் வந்துட்டு ரெட் ஹேட் மாதிரியான ஒரு கம்பெனி. ஸோ ரெட் ஹேட்டை பற்றி நான் சொல்லும்போது யூ வில் கெட் சம்திங் அபவுட் த சூசி லினக்ஸ். ரெட் ஹேட் கம்பெனி இன் யூஎஸ்ஏ. எஸ், இது வந்துட்டு அமெரிக்கன் பேஸ்டு கம்பெனி தான், அமெரிக்காவில் இருக்கிற கம்பெனி தான். இவங்க இவங்க மேஜர் ஜாப் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர் மாடிஃபைங் த லினக்ஸ் சோர்ஸ் கோட். ஆல்ரெடி சொன்ன மாதிரி சோர்ஸ் கோட் அவைலபிளாக வெளியில் இருக்குது. ஸோ அது இவங்க என்ன பண்ணுறாங்க, டவுன்லோட் பண்ணி மாடிஃபை பண்ணுறாங்க. அந்த மாதிரி மாடிஃபைங் பண்ண ஆப்ரேட்டிங் சிஸ்டம்மை தேர் செல்லிங் டு த கிளைண்ட்ஸ் வித் த டெக்னிக்கல் சப்போர்ட். டிஸ்ட்ரிபியூட்டிங் த மாடிஃபைட் ஓஎஸ் வித் செல்லிங் த டெக்னிக்கல் சப்போர்ட். இப்போது நான் ரெட் ஹேட் லினக்ஸ் கம்பெனி வச்சுருக்கேன் அப்படின்னா நான் மாடிஃபை பண்ணியிருக்கேன், இதில் என்னென்ன எப்படி எப்படி கான்ஃபிகர் பண்ணணும் எல்லா ஸ்டெப்ஸுன்னு எனக்கு தெரியும், நான் உங்கள்கிட்ட செல் பண்ணி உங்களுக்கு டீச்சும் பண்ணிடுறேன் அப்படின்னா நாளைக்கு ஏதாவது இஷ்யூ வந்துச்சுன்னா கூட இத்தனை வருஷம் நீங்கள் என்கிட்ட சப்போர்ட் வாங்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பே அப்படி செல் பண்ணிடுறது. ரெட் ஹேட்
பேஸ்டு ப்ராடக்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப் ப்ராடக்ட் இருக்குது. ஒன்று வந்து ஃப்ரீ ப்ராடக்ட் சென்டோஸ், இன்னொன்று வந்து பெய்ட் ப்ராடக்ட் என்டர்பிரைஸ் லினக்ஸ். என்ன ஃப்ரீ ப்ராடக்ட் சென்டோஸ் அண்ட் பெய்ட் ப்ராடக்ட் லினக்ஸில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது கரண்ட் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா ரெட் செவன் இருக்குது. இப்போது ரெட் செவன் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா சென்டோஸ் செவன் ரிலீஸ் ஆகிருக்கும். அப்படி செவன் சென்டோஸ் செவன் பார்த்தீங்கன்னா ரெட் செவனில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கோ அத்தனை ஃபீச்சர்ஸும் சென்டோஸ் செவனில் இருக்கும், ஒன்று கூட விடாமல். அப்படி இருக்கும்போது இன்ஜினியர்ஸ் என்ன பண்ணுவாங்க, டெஸ்டிங் பீப்புள் சென்டோஸ் செவனை டவுன்லோட் பண்ணி அதில் ஏதாவது பக் இருந்தால் அந்த பக்கை ரிப்போர்ட் பண்ணுவாங்க. அப்போது அந்த பக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அதை சென்டோஸ்லேயும் ரெட்லேயும் ஒன்றா சேர்த்து சரி பண்ணி வெளியில் விட்டுருவாங்க. அப்போது ரெட் ஹாட்டில் மேக்ஸிமம் பக் இருக்காது, நீங்கள் நம்பி டவுன்லோட் பண்ணலாம். அண்ட் மற்ற ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட விலையை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரெட் ஹாட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா ஓஎஸுக்கு நீங்கள் வந்து பே பண்ண போகிறது கிடையாது, யூ ஆர் கோயிங் டு பே ஃபார் த டெக்னிக்கல் சப்போர்ட் ஃப்ரம் ரெட் ஹாட். அதனால் வந்து கண்டிப்பாக ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம சென்டோஸில் தான், சென்டோஸை எப்படி இன்ஸ்டால் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறீங்க. ஆல் தி வெரி பெஸ்ட், சீ யூ சூன்.